உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. ஐஎஸ்ஆர்ஓல ஜாயின் பண்ணுனா என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி ப்ரொசீஜர், நீங்க என்ன பிரான்ச் எடுத்து படிச்சிருக்கணும், அதே மாதிரி அதில் உள்ள ப்ரொசீஜர்ஸ் என்ன, எல்லா விஷயமும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு புரியும். புது வாழ்க்கை சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஐஎஸ்ஆர்ஓ பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட இது வந்து 5th ரேங்கிங்ல இருக்கு. அதே மாதிரி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO. ஸோ அதுல வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணலாம், டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஜாயின் பண்ணலாம், சயின்டிஸ்ட் ஜாயின் பண்ணலாம். சயின்டிஸ்ட் அப்படின்னும் போது PhD டிகிரி மாதிரி பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா B.tech எந்த டிகிரி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க BE எடுத்தாலும் போக முடியும், B.tech எடுத்தாலும் போக முடியும். ஸோ அதுல வந்து ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நான் சொல்றேன் ஒன்னா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ISRO-ல எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து 10th நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி வந்து ISRO-ட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸை வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து நீங்க வச்சிருக்கணும். அப்படின்னா என்னன்னா, அகடமிக்லி நீங்க பிரில்லியண்டா இருக்கணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க 10th அண்ட் பிளஸ் டூல மார்க்கே விடக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, நல்லா ஒரு பிரில்லியண்டா இருக்கணும் நீங்க. ஸோ அதனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸோட கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பேசிக் கான்செப்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் ஸோ அதுதான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சும்மா ISRO-க்குள்ளே போகிறது அப்படின்றது வந்து அது முடியாது. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு பிரில்லியன்ஸ் நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் வந்து 10th அண்ட் பிளஸ் டூ லெவல். இப்போ பிளஸ் டூ லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 70-80% மார்க் எடுத்துருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து ஒரு இது கிடையாது. இப்போ என்ன பண்ணோம், எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, ISRO-ட காலேஜ் ஒன்று இருக்குது, IIST-ன்னு சொல்கிறது. ஸோ IIST பற்றி நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன், ISRO பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க, அந்த காலேஜ்ல எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஷார்ட்டா சொல்றேன். ஸோ அந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ISRO-க்குள்ளே டேரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு எந்த எக்ஸாமும் வைக்க மாட்டாங்க, டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் அந்த ISRO காலேஜோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இப்போ அந்த ISRO காலேஜ்குள்ளே சேரணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JEE மெயின் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும். JEE மெயின் எக்ஸாம் மட்டும் எழுதினா பத்தாது, அதுல வந்து பிலோ 5000 ரேங்க்ஸ்குள்ள நீங்க வந்திருக்கணும். ஆல் இண்டியா ரேங்கிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுல 5000 ரேங்க்ஸ்குள்ளார நீங்க இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாதான் உங்களுக்கு ISRO-ல சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ இது வந்து JEE மெயின் எக்ஸாம்ல வந்து இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ரிசல்ட்டை வச்சு நீங்க ISRO-ல சேர்ந்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணணும். இது வந்து கிரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ இது ரெண்டுமே JEE மெயினும் அட்வான்ஸ்டும் எழுதியிருக்கணும், அப்போதான் ISRO காலேஜுக்குள்ள சீட்டு கிடைக்கும். உங்களுக்கு வந்து 5000 ரேங்க்ஸ்குள்ள இருக்கணும். ஸோ அப்போ நீங்க எவ்வளோ பிரில்லியண்டா வந்து அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸை அப்ரோச் பண்ணிருக்கணும்னு பாருங்க, உங்களோட பிளஸ் டூ லெவல்ல. ஸோ இது வந்து ஒரு இது ISRO காலேஜுக்குள்ள சேர்ந்தவங்க அத்தனை பேத்துக்குமே வந்து ISRO எடுத்துருவாங்களான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. எப்படி எடுப்பாங்கன்னா, அதுல மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப செமஸ்டர்லாம் வந்து 80%-ல இருந்து 90% மார்க் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அதிர்ஷ்டம் தான் சொல்லலாம். உள்ள எல்லாருக்குமே வந்து ISRO-ல சீட்டு கிடைக்காது, அதுவும் நீங்க நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. பட் ஆனா நீங்க ISRO காலேஜ்ல சேர்ந்தீங்கன்னா எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது, டைரக்டா ISRO-ல ஜாயின் பண்ண அதிர்ஷ்டம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க நல்லா எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம் செமஸ்டர்ஸ்ல. ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன். இப்போ இன்னொரு கண்டிஷன் இருக்கு, CGPA 7.5 அப்படின்னு அந்த பெர்சன்டேஜ்ல நீங்க வச்சிருக்கணும். அதுதான் வந்து நான் செமஸ்டரோட அகடமிக் எக்ஸலன்ஸ் சொல்றேன். ஸோ அது வந்து இஸ் மேண்டேட்டரின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அக்கார்டிங் டு த வேகன்சி தான் உங்களை வந்து பிளேஸ்மெண்ட் எடுப்பாங்க, எல்லாரையும் வந்து ரெக்ரூட் பண்ணி எடுத்துட மாட்டாங்க. இப்போ ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகி வராங்கன்னா அப்படியே எடுத்துட மாட்டாங்க. அதுல வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லைன்னா வேற வேற பிரான்ச் இருக்கு ISRO-க்கு. ஸோ அந்த மாதிரி பெங்களூர்ல இருக்கு, ஹைதராபாத், அந்த மாதிரி இடத்துக்கும் ரெக்ரூட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஆனால் டாப் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ இது வந்து பிளஸ் டூ லெவல்ல நீங்க எப்படி போய் ஜாயின் பண்ணணுன்றத நான் சொல்லிட்டேன். இப்போ தேர்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, B.tech டிகிரி பண்ணியிருக்கவங்க. B.tech அப்படின்னா BE டிகிரி தான். நிறைய பேர் கன்ஃபியூஷன், BE எடுத்தா எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, எது எடுத்தா. இந்த BE B.tech அப்படின்றதே ஒரு கேம் தான்.
அதுல ஒரு விஷயமும் கிடையாது. நீங்க வந்து என்னோட பிடெக் டிஃபரன்ஸ் வந்து வீடியோல பாத்துக்கோங்க, வேற வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி அதுல ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நீங்க பி எடுத்தாலும் ஒண்ணுதான், பிடெக் எடுத்தாலும் ஒண்ணுதான். இங்க விஷயம் என்னன்னா, நீங்க செமஸ்டர்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்கீங்களா இல்லையா, அது மட்டும்தான். சோ இப்போ வந்து என்னன்னா, நீங்க பிடெக் பிஇ டிகிரி வச்சிருக்கீங்க. சோ இந்த டிகிரி மூலமா நீங்க அடுத்ததா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும், எவ்ரி இயர் வந்து வரும், நோட்டிபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அதை பத்தி கூட நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், போன வருஷம் நோட்டிபிகேஷன், சாரி இந்த வருஷம் இந்த இயர் நோட்டிபிகேஷன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு த வேகன்சி தான் கொடுப்பாங்க. சோ இப்ப 200 வேகன்சி இருக்கு, 250 வேகன்சி இருக்கு அப்படின்னா அந்த வேகன்சிக்கு வந்து என்ன ரிக்குவயர்மெண்ட், சோ நோட் இவங்க எல்லாம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ பிடெக் டிகிரி, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வர டைம்ல அதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். சோ அதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரெண்டு ஸ்டெப் இருக்கு அதுக்கு. என்ன ஸ்டெப் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஐசிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ISRO நடத்துற என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் அப்படின்னும் போது இது ஒன்றும் இல்லை, ரெக்ரூட்மெண்ட் என்ட்ரன்ஸ். நீங்க வந்து உள்ள உங்களை செலக்ட் பண்ணும் அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸாம் எழுதணும் ஐஎஸ்ஆர்ஓக்கு, அதுதான் அந்த எக்ஸாம். ஐசிஆர்பி அப்படி ஐசிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துற எக்ஸாம் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணணும். இதுல வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் நேஷனல் லெவல்ல கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரு வேணாலும் எழுதுவாங்க. சோ அதனால கம்பீட்டன்சி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி 55% கட் ஆஃப் வந்து வச்சிருந்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னா, கேட் எக்ஸாம் புக்ஸ் இருக்கு இல்லையா, பிடெக் முடிச்சதும் கேட் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு, அந்த புக்ஸே போதும். அதுல இருந்துதான் எல்லா குவஸ்டின்ஸும் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பிடெக் சிலபஸ் தான் வந்து கேட்பாங்க, அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாக்டா அந்த கேட் புக்ஸ் படிச்சாலே போதும், நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இன்டர்வியூ. நீங்க எக்ஸாம் எல்லாம் சூப்பரா கிளியர் பண்ணிட்டீங்க, இப்ப இன்டர்வியூ செக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், பிரசன்டேஷன் ஸ்கில்ல வச்சு அந்த இன்டர்வியூவை நீங்க கிளியர் பண்ணணும். அப்படின்னா நல்ல அசர்ட்டிவா பேசணும், உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து வைப்ரண்டா இருக்கணும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்போனா வந்து அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பத்தி ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு மைண்ட்ல பிரெயின்ல வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கணும், அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி இன்டர்வியூவை வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து செலக்ஷன் எடுத்துருவாங்க, அவ்வளவுதான். வேற எந்த ஸ்டெப்பும் கிடையாது. நீங்க பிடெக் பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா இதுதான் ஸ்டெப். அடுத்த கேட்டகரி என்னன்னா எம்டெக் கேட்டகரி. எம்டெக் கேட்டகரி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எம்டெக் பாத்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, அப்ப வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். நோட்டிபிகேஷன் வரும், வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஐஎஸ்ஆர்ஓட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து. சோ அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணா உங்களுக்கு ஒரு சின்ன ரிட்டன் எக்ஸாம் மட்டும் வைப்பாங்க. ஸோ அது எம்டெக் சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சின்ன ரிட்டன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க, அது வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் முடிச்சதும் இன்டர்வியூ இருக்கும், இன்டர்வியூ முடிச்சதும் உங்களை வந்து எடுத்துப்பாங்க. இது எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்த பிடெக் எம்டெக் எல்லாம் இருக்கு இல்லையா, என்ன மாதிரி பெர்சன்டேஜ் வச்சிருந்தா எடுப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% செமஸ்டர்ல வச்சிருக்கணும். இது வந்து மேண்டேட்ரி. இது கம்மியா வச்சிருந்தீங்க 70-80% வச்சிருக்கலாம், அதுக்கு கம்மியா இருக்குன்னா தயவு செய்து ஐஎஸ்ஆர்ஓல அப்ளை பண்ணாதீங்க, கிடைக்கவே கிடைக்காது. சோ அது வந்து முக்கியமானது. ஏன் இப்பவே நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க படிக்கும் போது கவனமா படிச்சு அந்த பெர்சன்டேஜ் எடுக்க நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, நீங்க டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருக்கீங்க, இப்ப மெக்கானிக்கல் டிப்ளமோவா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் டிப்ளமோ, இந்த மாதிரி நீங்க என்ன ஆட்டோமொபைல் டிப்ளமோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோ, நீங்க என்னவோ ஒரு டிப்ளமோ வச்சிருக்கீங்க ரிலேட்டட் டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன், இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தமா இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க, ஒரே நோட்டிபிகேஷன் தான் கொடுப்பாங்க. அதுலயே வந்து இன்ஜினியர் கேட்டகரி தனியா கொடுப்பாங்க, சயின்டிஸ்ட் தனியா கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் தனியா கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எல்லாம் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸுக்கு பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா, நிறைய இன்ஜினியர்ஸ் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு கீழே நீங்க அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்யணும். டெக்னிக்கலா வந்து உங்களுக்கு நிறைய பிரெயின் இருக்கும் இல்லையா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு, சோ அவங்க வந்து அந்த விஷயம் எல்லாம் அப்ளை பண்ணி ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பாக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம், ஏன் வந்து மெஷின் வந்து இது ஆக மாட்டேங்குது, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல என்ன பிரச்சனை, சோ அதெல்லாம் வந்து டெக்னிக்கலா நீங்க தான் வந்து அதை அசஸ் பண்ணும். சோ இது வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு உண்டான வாய்ப்பு. டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் எக்ஸாம் இருக்கான்னு கேட்டா, ஆமா எக்ஸாம் இருக்கு, உங்களுக்கும் எக்ஸாம் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த எக்ஸாம் முடிச்சதும் உங்களை வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி நீங்க அட்மின் ஜாப்ஸுக்கு கூட அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்கு, நல்ல ஒரு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கு அப்படின்னா நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாபுக்கு கூட அப்ளை பண்ணலாம். சில அட்மின் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும்.
ஃபைல் மெயின்டெனன்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய டிகிரி எல்லாம் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ வச்சிருக்கலாம், ஐடி டிப்ளமோ வச்சிருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து யாரை ரெக்ரூட் பண்ணுவாங்க, எந்த பிரான்ச்சை வந்து அதிகமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்பவே கன்ஃபியூஷன் இருக்குது அண்ட் ரொம்ப ஈகர்னஸும் இருக்குது, கியூரியாசிட்டி இருக்குது. எந்த பிரான்ச்சு படித்தா நம்ம ஐஎஸ்ஆர்ஓக்குள்ளே போக முடியும் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து சில பிரான்ச்சஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இது வந்து என்னென்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் வந்து உள்ளே நடந்துகிட்டே இருக்குது ஐஎஸ்ஆர்ஓக்குள்ள. அதே மாதிரி நீங்கள் ராக்கெட் ப்ரோக்ராமிங் பண்ணுங்க, எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணணும். அதனால இந்த பிஏ பிடெக் ஐடி படித்தவங்க, பிஏ ஐடி படித்தவங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாம் இதுக்கு வந்து பர்ஃபெக்ட்லி சூட்டபிள். நெக்ஸ்ட் என்ன பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் இ, இசிஇ, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ். உங்களுக்கு வந்து மெயின் பிரான்ச் எது ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, என்ன மெக்கானிக்கல் ரெக்ரூட் பண்ணுறாங்களா ஐஎஸ்ஆர்ஓவில். நான் நினச்சேன் ஏரோஸ்பேஸ் இல்லைன்னா ஏரோநாட்டிக்கல் ரெக்ரூட் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறையா ஒரு மூட நம்பிக்கை வந்து வெளியில் இருக்குது. என்னென்னா, ஐஎஸ்ஆர்ஓனாவா ஏரோநாட்டிக்கல் படிக்கிறோம், ஏரோஸ்பேஸ் படிக்கிறோம் கிடையவே கிடையாது. ஐஎஸ்ஆர்ஓனா நீங்கள் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் படிக்காதீங்க தயவுசெய்து. உள்ள வந்து டேரக்டர் அது வந்து எடுக்க மாட்டாங்க, அதை ப்ரிஃபரே பண்றதே இல்லை, நிறைய பேத்துக்கு தெரியறதே இல்லை, போய் படிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி கிடையாது, இதெல்லாம் செகண்ட் டிகிரி, எம்டெக்ல படிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின் வந்து மெக்கானிக்கல் டிகிரியை வந்து எடுக்கிறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால பிடெக் மெக்கானிக்கல் நீங்க 80% செமஸ்டர்ல வச்சிருக்கீங்க, சிஜிபிஏ வந்து 7.5 மேல இருக்கு இல்ல 7.5 இருக்கு அப்படின்னா, கண்ணை முடிட்டு நீங்க எக்ஸாம்லயும் பாஸ் ஆயிடலாம், உங்களுக்கு எக்ஸாமும் ஈஸியாக இருக்கும், இன்டர்வியூவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஈஸியாக நீங்கள் ஐஎஸ்ஆர்ஓக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து சிவிலை வந்து எடுக்கிறாங்க. சிவில் வந்து எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஆர்ஓட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஒரு ராக்கெட்லேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அத்தனை விஷயத்துக்கும் சிவில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜுவாலஜிஸ்ட், பிஎஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி ஜுவாலஜி படித்தவங்க, ஜியாலஜி எர்த் சயின்ஸ் பற்றி படித்தவங்க, அதே மாதிரி ஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது டிகிரி அப்படின்னும் போது கட்டாயமாக மாஸ்டர் டிகிரி தான் ஐஎஸ்ஆர்ஓக்குள்ளே நீங்கள் போகலாம். நீங்கள் பிடெக்கோட போகணும் அப்படின்னா 80% மார்க் வச்சுருக்கணும், அப்படி இல்லைனா எம்டெக் வந்து நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். மாஸ்டர் டிகிரி வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் நல்ல குட் நாலேஜ் வந்து இங்கே இருக்கணும். ஸோ மற்ற இன்ஜினியரிங் பிரான்ச் எதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எடுக்கிறாங்க, பிளஸ் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸும் எடுக்கிறாங்க. டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சார்ந்த அத்தனை கோர்ஸுமே எடுக்கிறாங்க. பவர் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் கூட ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ விஷயம் வந்து என்னன்னா, நீங்க 80% ஸ்கோர் பண்ணிருக்கணும், 70-80% பிடெக் டிகிரியில. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், ஐஎஸ்ஆர்ஓல சேரலாம், இல்லைனா எம்டெக் டிகிரி நீங்க பண்ணிட்டு ஐஎஸ்ஆர்ஓல சேரலாம், அப்ப இன்னும் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எடுத்தோடனே போய் ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா எம்டெக் பண்ணீங்க அப்படின்னா படிக்கிறது கஷ்டமாக இருக்கும், டைம் இருக்காது. ஸோ அதனால் வந்து எம்டெக் முடிச்சதுக்கப்புறம் கூட ஐஎஸ்ஆர்ஓவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அது மாதிரி இது. அதே போல் வந்து நீங்கள் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல்லாம் எடுத்தோன்னு படிக்கக்கூடாது பிடெக்கில். பிடெக்கில் வந்து மெக்கானிக்கல் தான் சாலிடாக படித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் எம்டெக் ஏரோஸ்பேஸ் வந்து பண்ணணும். இதுதான் மேண்டேட்ரி, இதுதான் ஃபார்மேட்டு, இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் எடுத்ததும் பிடெக் ஏரோஸ்பேஸ் படிக்கிறேன் இல்லை நான் அதான் படிப்பேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஐஐடியில் தான் படிக்கணும், இல்லை என்ஐடியில் படிக்கலாம், இல்லை ஐஏஎஸ்டியில் ஏரோஸ்பேஸ் எடுக்கலாம். இந்த மூணு காலேஜ் தவிர ஐஎஸ்ஆர்ஓ வேறு எங்கிருந்தும் இந்த பிடெக் ஏரோஸ்பேஸை எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அது கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. பெட்டர் வந்து பிடெக் மெக்கானிக்கல், எம்டெக் ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா பிடெக் சிவில், எம்டெக் வேற ஏதாச்சும் எடுக்கலாம், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்டெக் வேற ஏதாச்சும் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பேஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே வந்து அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணோம்னா, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் போய் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ பாஸ் பண்ணி அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து சயின்டிஸ்ட் ரோலுக்கு வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னாவே பிஹெச்டி பண்ணியிருக்கணும்.
பிஹெச்டி பண்ணாதான் சயின்டிஸ்ட். இப்போ வந்து நீங்க என்ன ஒரு எந்த சயின்டிஸ்ட் வேணாலும் எடுத்துக்கங்க, எல்லாம் பிஹெச்டி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் பண்ணிருக்கீங்க, பிசிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்க பிசிக்ஸ் எடுத்துக்கலாம். பிசிக்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல எம்எஸ்சி பிசிக்ஸ் பண்ணணும். அடுத்ததான் என்ன பண்ணணும்னா பிஹெச்டி பிசிக்ஸும் பண்ணணும். இந்த ரோ வந்து கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்க, நல்ல ஸ்கோர் வந்து வச்சிருக்கீங்க, நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா உங்களை வந்து டைரக்டா எடுத்துப்பாங்க செலெக்ஷன். இது என்னன்னா ஒரு லைவ் ரெஜிஸ்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஐஎஸ்ஆர்ஓட வெப்சைட்ல, லைவ் ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல போய் நீங்க என்ன பண்ணும், இந்த மாதிரி நல்ல குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்க மட்டும் டிசர்விங்கா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா செலெக்ஷன் எடுத்துப்பாங்க, எந்த எக்ஸாமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ இதுவும் நல்லா ஞாபகம் பிஹெச்டி ஹோல்டர்ஸ்க்கு. உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய நம்பிக்கை பிறக்கட்டும் புது வாழ்க்கை.